புதிய ஏற்பாட்டில் கூறப்படுகிறது. விசேஷக்காரர்கள் இதை பலவிதமாக வர்ணிக்கிறார்கள். ஒருவர் சொல்வதற்கும் மற்றொரு சொல்வதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் தெரிகின்றன. ஈசா நபி அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையை பார்க்க பெண்கள் கூட்டம் ஒன்று சென்றது என முதலில் மூன்று சுவிசேஷக்காரர்களும் சொல்கிறார்கள். ஆனால் ஜான் யோவானோ ஒரு பெண் மட்டுமே போயிருந்தாள் என்கிறார். அந்த பெண்களிடம் ஈசா நபியை கலிலியோ என்னும் இடத்தில் பார்க்கலாம் என வானவர் ஒருவர் கூறியதாக மேத்யூ எழுதுகிறார். ஆனால் அவரே தமது நூலில் சில வரிகளுக்கு கீழே ஈசா நபியை அவரது அடக்கத்தலத்திற்கு அருகிலேயே அப்பெண்கள் பார்த்தார் என வர்ணிப்பதை நீங்கள் படித்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். மரணித்த பின்னர் ஈசா நபி மூன்று முறை மற்றவர்களுக்கு தோற்றம் அளித்தார்கள் என லூக்கா கூறுகிறார். ஜெருசலத்தில் ஒரு வாரத்திற்குள் இரு முறையும் கலிலேயோவில் ஒரு முறையுமாக மூன்று தடவைகள் ஈசா நபி காட்சியளித்ததாக யோவான் எழுதியுள்ளார். கலிலேயோவில் ஒரு முறை மட்டும் காட்சியளித்ததாக மேத்யூ தமது சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் பவுல் செயின்ட் பால் தமது கடிதத்தில் எழுதியிருப்பதை பார்த்தால் அது முற்றிலும் வேறு விதமாகவே இருக்கும். கொருத்தியருக்கு அவர் எழுதிய முதலாவது நிருபத்தில் இவ்வாறு எழுதியுள்ளார். நான் பவுலாகிய நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து கோபாவுக்கு பின்பும் பன்னிருவருக்கு தரிசனமானார். அதன் பின்பு அவர் ஐந்து பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்கள் எல்லோருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். கொருத்தியருக்கு எழுதிய முதலாவது நிருபம் அத்தியாயம் 15 வசனங்கள் 5-7. சுவிசேஷக்காரர்கள் சொல்வதற்கும் பவுல் சொல்வதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள். அது மாத்திரமல்ல, பவுல் சொன்னதற்கும் பவுல் என்ன சொன்னார் என அப்போஸ்தலர்களின் நடவடிக்கைகளில் லூக்கா வர்ணித்திருப்பதை வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஈசா நபி அவர்கள் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட பின்பு உயிர்த்தெழுந்து தமக்கு காட்சி அளித்ததாக பவுல் கூறுகிறார். ஈசா நபி முதலில் ஜுதேயாவில் தோன்றியிருப்பதாக லூக்கா எழுதுகிறார். அவர்கள் முதலில் தோன்றியது கலிலேயோவில் என்று மேத்யூ எழுதுகிறார். ஈசா நபி உயிருடன் இருக்கும் பொழுது திபேரியா கடற்கரையில் மீனவர்களை சந்தித்து அதை பற்றியும் அவர்கள் அதிகமான மீன் கிடைக்கும் என நம்பி அவர்கள் வாக்களித்தது பற்றியும் சுவிசேஷங்கள் வர்ணித்துள்ளன. ஆனால் யோவான் தமது சுவிசேஷத்தில் ஈசா நபி மறித்து அடக்கம் செய்து உயிர்த்து எழுந்த பின்னர் தான் திபேரியா கடற்கரைக்கு மீனவர்களுக்கு காட்சி அளித்து மீன்பிடிக்க போகும்படி கூறினார் என யோவான் அத்தியாயம் 21 வசனம் 1-14 வரை எழுதியிருக்கிறார். மற்ற சுவிசேஷக்காரர்கள் இதை பற்றி ஒன்றுமே பிரஸ்தாவிக்கவில்லை. ஈசா நபி அவர்கள் உயிர் நீத்து அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் பரமண்டலத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என மார்க் லூகா ஆகிய சுவிசேஷக்காரர்கள் எழுதியுள்ளார்கள். ஆனால் மேத்யுவும் யோவானும் இது குறித்து ஒன்றுமே கூறவில்லை. இந்த விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று மார்க் 16 அத்தியாயம் 19 வசனத்தில் வரைந்திருக்கிறார். மார்க்குவின் சுவிசேஷத்தில் கடைசி இரண்டு வசனங்களும் பின்காலங்களில் சேர்க்கப்பட்டவை என ஃபாதர் ரோஜர்ஸ் கருதுகிறார். ஆனாலும் இதை ஆதாரபூர்வமானது என்று கிறிஸ்துவ தலைமைப்பீடம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஈசா நபி அவர்கள் பரமண்டலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதை லூக்கா 24 அத்தியாயம் 15 வசனத்தில் தமது சுவிசேஷத்தில் குறிப்பிட்டுள்ளார். அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் என்ற புத்தகத்திலும் இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலத்துக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின என எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தில் உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனேயே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டான தரங்களிலேயே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். மேற்படி வசனம் அத்தியாயம் 1:12 தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது உயிர்த்து எழப்பட்டு 40 கழித்து பரமண்டலத்திற்கு உயர்த்தப்பட்டதாக இந்த புத்தகத்தில் வரையப்பட்டிருக்கிறது. எனவேதான் ஈஸ்டர் பண்டிகையை முடிந்து 40 கழித்து பரமண்டலத்திற்கு சென்ற விழா கொண்டாடப்படுகிறதாம். இந்த தேதியை நிர்ணயம் பண்ணியதற்கு அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்ற நூலே ஆதாரமாகும். சுவிசேஷங்களில் இது குறித்து ஒரு ஆதாரமும் இல்லை. ஈசா நபி இறுதி சம்பாஷணையின் போது யோவான் மட்டுமே பிரஸ்தாவித்திருக்கிறார். ஈசா நபியின் இறுதி உரையாடலை பற்றி யோவான் மட்டுமே பிரஸ்தாவிக்கிறார். நபி அவர்களின் இறுதி போஜனத்திற்கு லாஸ்ட் சப்பர் என்னும் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் முன்பு நீண்ட சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். இதை 4 அத்தியாயங்களில் யோவான் விவரிக்கிறார். ஆனால் மற்ற சுவிசேஷக்காரர்களும் இப்பிரசங்கத்தை பற்றி வாயே திறக்கவில்லை. கிறிஸ்துவ கோட்பாடுகளும் தத்துவங்களுக்கும் ஆணிவேர் போன்ற இப்பிரசங்கத்தை யோவானை தவிர இதர சுவிசேஷக்காரர்கள் தொட்டு பேசாதது ஏன் என்று இன்றளவும் மர்மமாகவே இருந்து வருகிறது.
மற்ற மூன்று சுவிசேஷங்களும் இவ்வுரை எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் பின்காலங்களில் அவைகள் அகற்றப்பட்டிருக்கலாம் என்றும் சில பாதிரிமார்கள் சப்பை கட்டு கட்டுவார்கள். ஆனால் புனித ஆவியால் புனையப்பட்ட இந்த கதை இப்படி முரண்பாடாக இருக்குமா? அதுவும் முக்கியமான இந்த சடங்கு குறித்து மௌனம் ஏ. அந்த உரையில் ஈசாநபி அவர்கள் எதிர்காலத்தில் மனித சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் பின்காலங்களில் வழிகாட்ட யார் வருவார்கள் என்பது பற்றியும் உபதேசித்திருக்கிறார்களே. யோவான் தமது சுவிசேஷத்தில் கிரேக்க மொழியில் பிராக்லெட்டான் என குறிப்பிடப்பட்டிருப்பதை ஆங்கிலத்தில் பிராக்டிலிட் என்று எழுதி வருகிறார்கள். அதே பைபிளில் தேற்றவாளன் என மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த தேற்றவாளன் பரிந்துரையாளன் போதகன் யார் என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சி. கிறிஸ்துவ மார்க்க அறிஞர்கள் புனித ஆவி ஹோலி கோஸ்டை தான் இது குறிக்கிறது என்று வியாக்கியம் செய்கிறார்கள். ஆனால் பின்னால் தோன்றக்கூடிய நதியை குறித்துத்தான் இது குறித்தது. ஆனால் இது முஸ்லிம்களுக்கு சாதகமாக போய்விடும் என்று கருதியே மிக மிக ஆணி வேறான அந்த பகுதியை கிறிஸ்துவர்கள் அப்படியே நாளடைவில் சாப்பிட்டு விட்டார்கள். இவ்வளவு முக்கியமான ஒரு பிரசங்கம் குறித்து யோவான் மட்டுமே எழுதியிருக்கிறாரே, மற்ற சுவிசேஷக்காரர்கள் மௌனம் சாதிக்கிறார்களே ஏன்? நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றரைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஜான் சாப்டர் 14 வசனங்கள் 15-16. இதுதான் நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் வருகின்ற வசனங்கள். நான் உங்களுடனே தங்கி இருக்கையிலேயே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஜான் அதிகாரம் 14:26. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆதியான தேற்றவாளன் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஜான் அதிகாரம் 16:26. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனேயாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு நாள் குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் அதிகாரம் 16:7-8. எவ்வளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்ற போகிறார்கள் என்று 600 நூற்றாண்டுகளுக்கு முன் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் தோன்றியவுடன் 600 நூற்றாண்டுகளுக்குள் எவ்வளவு பெரிய முன்னறிப்பை செய்திருக்கிறார்கள். அதற்கு பின் 6 நூற்றாண்டுகள் கழித்துத்தானே பெருமானார் தோன்றினார். அது மட்டுமல்ல, நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த வாசகங்கள் எவ்வளவு பொருத்தமாக அமைகின்றன. இதோ இன்னொன்றையும் கேளுங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஜான் சாப்டர் 16:12-14. ஆக எவ்வளவு பொருத்தமாக இதுவரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி புத்த மதத்தில் சொல்லியிருக்கிறதா? இல்லை. யூத மதத்தில் சொல்லியிருக்கிறதா? இல்லை. ஆனால் மாறாக எந்த மதத்தில் சொல்லியிருக்கிறது? இந்த உலகில் உள்ள இந்து மதத்தில் சொல்லியிருக்கிறதா? இல்லை. இஸ்லாமிய மதத்தில் தான் அவரை பற்றி எடுத்து, அதுவும் எப்படி என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுநாதரை மகிமைப்படுத்துகிற ஒரே மார்க்கம் உலகில் இஸ்லாமிய மார்க்கம்தான். எனவே இயேசுநாதர் சொன்னது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையைத்தான். அடுத்து வரும் சில பகுதிகளில் பழைய ஏற்பாட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியதை நாம் கேட்போம். யோவானுடைய சுவிசேஷத்திலிருந்து சில மேற்கோள்களை நீங்கள் கேட்டீர்கள். அவற்றிலெல்லாம் அவர் பிராக்லெட்டாஸ் என்ற கிரேக்க வார்த்தையைத்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறார். இப்பதத்திற்கு தேற்றவாளன் என்பதே பொருளாகும். ஆனால் பின்காலத்தில் இப்பதத்தை குருமார்கள் மொழிபெயர்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய என்ற அடைமொழியை தேற்றவாளன் என்ற பதத்திற்கு முன்னால் திணித்துக் கொண்டனர். எனக்காக பரிந்துரை செய்பவர், எனது கட்சியை எடுத்து வாதிப்பவர், எனக்காக வாதாடுபவர்,
எனக்காக வக்காலத்து வாங்கி பேசுபவர்